Good morning students, Suriya Narayanan, Sivakasi. நாம ஃப்ரெண்ட்ஸ்ட அதே சமயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு காமனான பதில் நம்ம கேட்டிருந்திருப்போம். என்ன அப்படின்னா, எனக்கு நேரமே இல்லை, அதனால தான் நான் இந்த ஒர்க்கை முடிக்கலை, எனக்கு டைமே இல்லை, அதனால தான் நான் இதை வந்து செய்யலை அப்படிங்கிறத நம்ம கேட்டிருந்திருப்போம். ஆனால் கடவுளுடைய படைப்பில் அனைத்து மனிதர்களுக்குமே வந்து 24 மணி நேரம் தான் கொடுக்கப்பட்டுள்ளது. நம்ம இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டருக்கும் 24 மணி நேரம் தான், தமிழ்நாடுடைய சிஎம்முக்கும் 24 மணி நேரம் தான், எனக்கும் 24 மணி நேரம் தான், உங்களுக்கும் 24 மணி நேரம் தான். இல்லை, இவர் உயரமாக இருக்காரு, அதனால் இவருக்கு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருக்குது, இவர் குள்ளமாக இருக்காரு, இவருக்கு 2 மணி நேரம் கம்மியாக இருக்குது, அப்படிலாம் கிடையாது. டைம் இஸ் காமன் டு ஆல். அந்த நேரத்தை யார் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்டான விஷயம். நேரம் வந்து பார்த்திங்கன்னா பொன்னானது, அது வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா திருப்பி நம்ம வந்து எடுக்க முடியாது. இப்போது அதை எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, இன்றைக்கு நம்ம கையில் ஒரு கொஞ்சம் பணம் இருக்குது, அந்த பணத்தை நமக்கு தேவையான அளவில் நம்ம செலவழிச்சிட்டு மீதியை நம்ம வந்து சேமித்து வச்சுக்கலாம், மறுநாள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நேரம் அப்படி கிடையாது, இன்றைக்குரிய நேரத்தை நம்ம இன்றைக்கு தான் யூஸ் பண்ண முடியும், அதை நம்ம சேமித்து வைக்க முடியாது. ஸோ அப்போ அந்த நேரத்தை நம்ம எப்படி பயனுள்ளதாக நம்ம யூஸ் பண்ணுறோமோ அப்படி யூஸ் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு அதோடைய ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இன்றைக்கு உரிய தலைவர்கள், இன்றைக்கு உரிய வெற்றியாளர்களுடைய வரலாறுலாம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுடைய நேரத்தை அவங்க கரெக்டாக பிளான் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இன்றைக்கி அவங்க வெற்றியாளராகவோ தலைவராகவோ வந்து திகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நாமும் அப்படி அவங்கள மாதிரி வெற்றியாளராக வரணும், ஒரு தலைவராக மாறணும் அப்படின்னா, நம்முடைய நேரத்தை கரெக்டாக எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த நேரத்துடைய முக்கியத்துவம்லாம் யாருக்கு எப்படி தெரிய வரும் அப்படின்னா, ஒரு வருடத்துடைய முக்கியத்துவம் வந்து ஒரு குறைவாக எடுத்த மாணவனுக்கு தான் தெரியும். ஒரு மாதத்துடைய முக்கியத்துவம் வந்து குறை மாதத்தில் தன் குழந்தைகளை இழந்த ஒரு தாய்க்கு தான் தெரியும். ஒரு நாளுடைய முக்கியத்துவம் வந்து ஒரு அரசு ஊழியர் ஒரு நாள் கழித்து அவருடைய வேலைக்கு சேர்ந்ததுனால அவருக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இழந்திருக்காருன்னு தான் தெரியும். ஒரு நிமிஷத்துடைய முக்கியத்துவம் வந்து ஒரு நிமிஷத்தில் பஸ்ஸு ட்ரெயினு ஃப்ளைட்டை விட்டுருப்பாங்கள்ல, அந்த மனிதர்களுக்கு தான் தெரியும். ஒரு செகண்டுடைய முக்கியத்துவம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்ம தப்பிச்சிருப்போம், யாராச்சும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோ நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அவனுக்கு தான் தெரியும். ஒரு மைக்ரோ செகண்டுடைய முக்கியத்துவம் வந்து ஒலிம்பிக்கில் செகண்ட் வந்திருப்பாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி நேரத்துடைய முக்கியத்துவம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க, தலைவராக மாறியிருக்காங்க. ஸோ நாமளும் அப்படி மாறணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஒரு 4 பாயிண்ட்ஸ் தான், அந்த 4 பாயிண்ட்ஸை நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோன்னா நாமளும் ஒரு வெற்றியாளராக ஆகலாம். அப்படி என்ன பாயிண்ட்ஸ் அது? ஸோ முதல் ஒன்று, நமக்கு ஒரு நாளில் என்னென்ன வேலையெல்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத முதல் ஒரு லிஸ்ட்டு போடுவோம். ஸோ லிஸ்ட்டு எழுதாமல் நம்ம வாழ்க்கையில் இன்ன வரைக்கும் ஸ்டார்டிங் டு எண்டிங் ஒன்றுமே நடந்ததே கிடையாது. ஸோ எல்லா வேலைக்கும் நம்ம லிஸ்ட்டு போட்டு பண்ணோன்னா நம்மளுடைய வேலை ப்ராப்பராக முடியும். ரெண்டாவது ஒன்று, அந்த வேலையில் ப்ரியாரிட்டைஸ் பண்ண தெரியணும், முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கணும். உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டுக்கு ஏதாவது விஷயம் நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா அதை முதல் நீங்கள் பண்ணுங்கள். ரெண்டாவது, எது ஏதாச்சும் முக்கியமான வேலையாக இருந்தால் அதை ரெண்டாவது நீங்கள் பண்ணுங்கள். இல்லை இந்த வேலை கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா அந்த வேலையை முதல் எடுத்து பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணும்போது நம்மளுடைய வேலைகள் ஈஸியாக நமக்கு வந்து அந்த ஒரு நாளில் முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஓகே, லிஸ்ட்டும் போட்டாச்சு, ப்ரியாரிட்டைஸும் பண்ணியாச்சு. மூணாவது என்ன சார்? மூணாவது முக்கியமான பாயிண்ட், எக்ஸிக்யூஷன். இந்த இடத்துல தான் ஏகப்பட்ட நபர்கள் வந்து தங்களுடைய டயத்தை வந்து வீணாக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம கையில் பெரிய சோசியல் மீடியா நம்ம கையில் இருக்குது, அது மூலயமா நம்ம டைம் ரொம்ப வந்து விரயமாயிட்டு இருக்கு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிலாம் நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ப்ரையாரிட்டைஸ் கொடுத்த மாதிரி அந்தந்த வேலைகளுக்கு அந்தந்த நேரத்தை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். ஸோ 4வது பாயிண்ட், அன்று இரவு என்னென்ன வேலையெல்லாம் நம்ம முடிச்சிருக்கோம், என்னென்ன வேலையெல்லாம் முடிக்கலை அப்படின்னு நம்ம டெய்லி நம்ம நோட் பண்ணிகிட்டே வந்தோம்னா, ஸோ அன்னன்ன வேலையில் நமக்கு முடிச்சுக்கிட்டே வந்தோம்னா நம்மளுடைய நேரத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் நமக்கு முதல் தெரியும். இப்படியே யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது வெற்றி நமது வாழ்வில் நிச்சயம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு, நம்மளுடைய நேரத்தை நம்ம பயனுள்ளதாக யூஸ் பண்ணுவோம், நாமளும் ஒரு வெற்றியாளராக வருவோம். நன்றி.